அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்கம் நண்பர்களே இது அஸ்ரோ சுரேஷ் நிறமுரு ஜோதிட தகவல் பகுதியில் நம்ம வந்து ஐந்தாம் அதிபதி ஒவ்வொரு பாவத்திலும் நின்ற பலன்களை பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்று இறுதியாக அதாவது ஐந்தாம் பாவகம் அதிபதி ஐந்தாம் அதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் நின்றால் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பொதுவான பலன்கள் தான் இது ஆண்கள் பெண்கள் யாருக்கு இந்த ஐந்தாம் அதிபதி பன்னெண்டில் இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தக்கூடியதாக இருக்கும் ஜாதகர் அல்லது ஜாதகி வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பூர்வீகம் இவங்களுக்கு சிறப்பு இருக்காது பூர்வீகத்தை விட்டு வெளியே போனால் தான் இவங்களால் ஜெயிக்க முடியும் குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிப்பாங்க குழந்தைகள் வெளிநாட்டில் செட்டில் ஆகிடுவாங்க குழந்தைகள பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழல் தான் வரும் நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் குழந்தைகள் பிரிந்து வா அதாவது குழந்தைகள் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க வெளிநாடு போல் ஜாதகர் போலன்னா நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் விரயங்களையும் ஜாதகர் சந்திச்சிக்கிட்டே தான் இருப்பார் பன்னெண்டுக்கு இப்போ தேதி பன்னெண்டுங்கிறப்போ கொஞ்சம் அது விரையை வந்துடணும் வெளியில் வெளியூரில் போய் படிக்க வைச்சோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து சால்வ் ஆகிடும் அதேமாரி புத்திர தோஷமானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க குழந்தைகள் நிறைய விரயப்படுத்துவார்கள் நம்ம அதை சுப விரயமாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சிறப்பானதாக இருக்கும் நிறைய காரியம் எதை அஞ்சாம் பாவமே கெட்டுப்போச்சுன்னா காரியத்தடை நிறையா இருக்கும் அஞ்சு ஒம்பது பாவங்கள் கிடக்கூடாது காரியத்தடை பயணத்தடை எண்ணங்களே தடையாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல்கள் வந்துவிடும் குலதெய்வ அனுகிரகம் இருக்காது குலதெய்வ அணுகு அனுகிரகம் இல்லை அப்படின்னா உங்களால் எதையுமே செய்ய முடியாது குலதெய்வ அனுகிரகம் இருந்தால் தான் உங்களால் ஒரு சின்ன காரியங்களை விட வெற்றி பெற முடியும் அதனால் குலதெய்வ அணுகிறத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் ஆறு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை குலதெய்வ காலை கெட்டியாக பிடித்து கொள்வது தான் உங்களுக்கு இருக்க வெற்றி பெறக்கூடிய ஒரே வழி பூர்வீகம் சிறப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டேன் பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்து முயற்சி பண்ணுங்கள் உங்கள் விதி வந்து பூர்வீகத்துக்குள்ளேயே உடன்கிட்டே இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம் அதை விட்டு வெளியே கொண்டு வராது பிள்ளைகள் வெளிநாடுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போகட்டும் போய் ச போய்ட்டு வேலை பார்க்கறது எல்லாம் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரெமடியாக போயிடும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரயாணங்களில் நிறைய பிரச்சனைகள் வரும் வெளிநாடு போய் சேர் வெளிநாடு இப்போ நீங்கள் ஜாதகரே வெளிநாடு போகிறாரு அப்படின்னா பாஸ்போர்ட் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் வரும் வெளிநாடு போய் தங்குறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா ஸோ மொத்தத்தில் ஐந்தாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கிறது நிறைய பிரச்சனைகளை ஜாதகருக்கு தருகின்ற ஒரு அமைப்பாகத்தான் நம்ம கருத வேண்டும் இதில் பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா ஜாதகர் வெளிநாடு போகிறது இல்லை ஜாதகருடைய குழந்தைகள் வெளிநாடு போகிறது சிறப்பாக வந்துடும் அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு ரெமெடியாக நம்ம எடுத்துக்கலாம் அதேமாரி பூர்வீகத்திலேயும் இல்லாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா நண்பர்களே இதோட ஐந்தாம் அதிபதி பன்னெண்டில் இருந்தால் அப்படிங்கிற இந்த பதிவோட ஐந்தாம் அதிபதியுடைய அனைத்து பதிவுகளும் நம்ம பார்த்துட்டோம் ஒன்றிலிருந்து பன்னெண்டு வரை அடுத்து வேறொரு பதிவோட நான் நாளைக்கு உங்களை சந்திக்கின்றேன் நண்பர்களே இந்த சேனலில் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த வா இந்த மாதமும் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி பெருங்கிணிந்தி நாடி வகுப்பானது ஆரம்பிக்க இருக்கின்றேன் அது சம்மந்தமான விஷயங்கள் தகவல்களையும் உங்கள் அடுத்த பதிவில் நான் பதிவு செய்கிறேன் இந்த பெருங்கிணிந்த நாடி வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க என்ன வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது ஃபோன் பண்ணுங்கள் அந்த கோர்ஸ் சம்மந்தமான விஷயங்களையும் கட்டண விவரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே